ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏம் டூ பி போக்மான் மாஸ்டரோட எபிசோடு 5, 6, 7 டைட்டில் அண்ட் சம்மரி பார்க்க போகிறோம். இந்த மூணு சம்மரியுமே பார்த்தீங்கன்னா வந்து தரமான சம்மர்னே சொல்லலாம். இந்த மூணு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு விதமான போக்மான் காமிக்க போகிறாங்க. எபிசோடு 5 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்குர்ட்டில் வரப்போகுது. எபிசோடு 7 பார்த்தீங்கன்னா வந்து லேப்ரஸ் வரப்போகுது. எனக்கு பெர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து லேப்ரஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ லேப்ரஸை காமிக்க போகிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த ஆஸுக்கான கடைசி சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸோட பழைய போக்பஸை திரும்பி கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு, அதுபடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பழைய போக்பஸ் நிறைய கொண்டு வந்துடுறாங்க. அதாவது ஆஸ் ரிலீஸ் பண்ண போக்பஸை பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுபடி இப்போ லேப்ரஸையும் நம்ம காமிக்க போகிறாங்க. எனக்கு பெர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆஸுக்கான கடைசி சீரீஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து செம ஹைப் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து செம கண்டென்ட் கொடுக்குறாங்க, சூப்பர் சூப்பர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்க போஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டிங்லேயே வெடியிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தரமான எபிசோட தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு எபிசோட்லையும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எபிசோடு 5, 6, 7 டைட்டில் அண்ட் சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 3 என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது, அட் சேம் டைம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல சப்போர்ட் செய்யுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏம் டூ பி போக்மான் மாஸ்டரோட எபிசோடு 5 டைட்டில் அண்ட் சம்மரி பார்த்துடலாம். இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து February 9 ரிலீஸ் ஆக போகுது. February 9 ரிலீஸ் ஆக போகுது. டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பர்ன் த ஸ்கொட்டில் ஃபயர் பர்கேட்னு சொல்லிட்டு. பர்கேட்னா என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து படையணின்னு சொல்லுவாங்க. படையணினா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படையெடுத்து போக பஸ்ஸில் கூட்டமாக போவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கூட்டமாக இருக்கிறத சொல்லுவாங்க, ஒரு படையணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சேர்ந்து இருக்குது, அதான் சொல்கிறாங்க டைட்டிலில். அதுக்கப்புறம் சம்மரி பார்த்தீங்கன்னா வந்து ஆஸும் பிக்கச்சும் எல்லாரும் கூட சேர்ந்து, அதாவது மிஸ்டி பிரா கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்ட் டவுனுக்கு போகிறாங்க. போர்ட் டவுன்னா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து வெர்மலின் சிட்டி. அந்த சிட்டியில் ஆஸும் பிக்கச்சும் சேர்ந்து போக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செம க்ரௌடாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஆட்களால் நிரம்பி இருக்காங்க. ஸோ உடனே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி ஆஸ் எட்டி பார்க்காம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொட்டில் ஃபயர் பர்கர் நடக்குது. இதை தமிழில் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து தீயணைப்பு படையின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷோ நடந்துட்டு இருக்குது, ஒரு ஷோ மாதிரி நடத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் நம்ம ஆஸ் எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆஸ் கூட ட்ராவல் பண்ண ஸ்கொட்டில் அங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் பிக்கச்சு மிஸ்டி பிராக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து டீம் ராக்கெட்டை காமிக்கிறாங்க. ஸோ டீம் ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொட்டில் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட மேனேஜரை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க. மேபி பார்த்தீங்கன்னா மார்வடம் போட்டிருக்கலாம். ஸோ அப்படி அவங்க அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போக பண்ண கேஷ் பண்ணலாம், ஏன்னா வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்கொட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்கொட்டிலும் கேஷ் பண்ண தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்மரில் காமிச்சிருக்காங்க. எபிசோட் 5 சம்மரி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எபிசோட் 6 டைட்டில் அண்ட் சம்மரி பார்த்துடலாம். இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து February 17 ரிலீஸ் ஆக போகுது. டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் ஐ எம் லுக்கிங் அட் த சேம் மூணு ஜூட்டு. இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரொம்ப எமோஷனலாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸுக்கும் பிக்கஸுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாண்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கலாம். அதுக்கான எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடு. ஏன்னா சம்மரி பார்க்க போச்சு அப்படின் தெளிவாக தெரியுது. சம்மரில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆஸும் பிக்கச்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் டீம் ராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸையும் பிக்கச்சும் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது ஆஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் டாஷ் பண்ணிட்டு தான், ஆஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ டாஷ் பண்ணிட்டு தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாக் வெடிப்பு எபிசோட் 6 ஃபுல்லு இருக்க போது நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நைட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஸும் பிக்கச்சும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக இருக்காங்க. பிக்கச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். ஆஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க, ரெண்டு பேரும் எப்படி திரும்பி மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்க போகுது. ரெண்டு பேரும் தனியாக இருந்தாலுமே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹார்ட் ஒன்னாக இணைஞ்சிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எமோஷனாக இருக்க போகுது. நம்ம ஆஸுக்கும் பிக்கச்சுக்கும் இடையில உள்ள அந்த பாண்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக காமிப்பாங்க நினைக்கிறேன். அதுக்காண்டி தான் இந்த எபிசோட வச்சிருக்காங்க பர்டிகுலராக. ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சேர்றாங்க, ஒன்று சேர பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பாண்டு எவ்வளோ அதிகமாக இருக்கும்
கொஞ்சோட நம்ம காமிக்கலாம். இந்த எபிசோட்ல பார்த்தனா வந்து பர்டிகுலரா ஒரு சீனை பத்தி வந்து கண்டிப்பா வைப்பாங்க. அதை பத்தின வந்து நமக்கு டைட்டிலே ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸும் பிக்கச்சும் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லுமே ஒன்று சேர மாட்டாங்க. ஸோ அதுபடி நைட் டைம் பார்த்தினா வந்து வானத்தில் மூன்று இருக்கும். அந்த மூணை பார்த்து நம்ம ஆஸ் பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தினா வந்து பிக்கச்சும் வானத்தில் மூணை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சீன் பார்த்து வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தான் பார்த்தினா வந்து எபிசோட் சிக்ஸோட சம்மரில் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தினா வந்து எபிசோட் செவனோட டைட்டில் அண்ட் சம்மரி பார்த்துடலாம். இந்த எபிசோடு பார்த்தினா வந்து February 24 ரிலீஸ் ஆக போகுது. டைட்டில் பார்த்தினா வந்து ரைட்டிங் ஆன் லேப்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சம்மரி பார்த்தினா வந்து ஆஸும் பிக்கச்சும் பார்த்தினா வந்து ஆஸோட பழைய போக்மனான ஓல்டு போக்மனான லேப்ரஸை மீட் பண்ணுறாங்க. திருப்பி ஒன்னாக இணையிறாங்க. ஸோ அந்த டைம் லேப்ரஸ் பார்த்தினா வந்து ஆஸ்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குது. ஸோ ஹெல்ப் கேட்டதுக்கப்புறம் ஆஸும் பார்த்தினா வந்து லேப்ரஸ் மேலே ஏறி ரைட் பண்ண ஆரம்பிக்கிறான். லேப்ரஸ் பார்த்தினா வந்து ஒரு ஐலாண்டு கூட்டிட்டு போகுது. அங்கே பார்த்தினா வந்து ஒரு கேவுக்குள்ளே வேல்மர் பார்த்தினா வந்து மாட்டிகிட்டு இருக்குது. வேல்மர் பார்த்தினா வந்து ரொம்ப பெரிய போக்மன் சொல்லி தெளிவாக தெரியும். அது பார்த்தினா வந்து ஒரு கேவுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. அதால் வெளியே வர முடியல. இப்போ ஆஸும் பிக்கச்சும் சேர்ந்து பார்த்தினா வந்து ஆஸ் பிக்கச்சும் லேப்ரஸ் சேர்ந்து பார்த்தினா வந்து எப்படி இந்த வேல்மரை வெளிக்கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி தான் பார்த்தினா வந்து எபிசோட் செவனில் இருக்க போகுது. இதுதான் பார்த்தினா வந்து எபிசோட் செவன் சம்மரில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தினா வந்து இப்போதைக்கு இந்த வீடியோவில் பார்த்தினா வந்து எபிசோட் ஃபைவ் எபிசோட் சிக்ஸ் எபிசோட் செவனோட டைட்டில் அண்ட் சம்மரி பார்த்துட்டோம். இதை தாண்டி பார்த்தினா வந்து இன்னுமே நாலோ அஞ்சு எபிசோடு உண்டு நினைக்கிறேன். டோட்டலாக 11 எபிசோடோ 13 எபிசோடோ உண்டு நினைக்கிறேன். ஸோ அதில் கடைசி எபிசோடில் தான் பார்த்தினா வந்து ஆஸ் லேட்டஸ்ட்டாக கேஷ் பண்ணுவான். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் அஞ்சு போக்குமன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு போக்குமன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக லேட்டஸ்ட்டாக கேஷ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம மேஸ் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக கேஷ் பண்ணுறானோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து போக்குமன் மாஸ்டராக மாறிடுவான். ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து போக்குமன் மாஸ்டர்னா என்னென்னு சொல்லி தெளிவாக தெரியவே இல்லை. ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சண்டே வரப்போகுது. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு போனால் பார்த்தீங்கன்னா வந்து 5 மணி தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வர வாய்ப்பு இல்லை. ஸோ சண்டே பார்த்தினா வந்து காலையில் வீடியோ போட்டுருந்தேன். போக்குமன் மாஸ்டர்னா என்ன, அது பார்த்தினா வந்து எவ்வளோ வேலுபிளான விஷயம் சொல்லிட்டு, ஒரு ட்ரெயினருக்கு எவ்வளோ வேலுபிளான விஷயம் சொல்லிட்டு சண்டே வீடியோ வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.